அதாவது நான் தர்ப்பணம் பேசுறதா நீங்க நினைச்சிடக்கூடாது. சொல். இந்தியாவிலேயே அதிகமான இசை வேடங்களில் நடித்த நடிகன் என்றால் அது என் அந்த பேர் எனக்கு தான் வரும். ஏன்னா கிட்டத்தட்ட 25-26 படங்கள்ல நான் வந்து இரட்டை வேடம் போட்டிருக்கிறேன். கங்கராச்சுலேஷன்ஸ். அப்படி இரட்டை வேடம் போடும் நடிகர்களை சட்டென்று அடையாளம் கொண்டு கொள்ளும் திறமையும் எனக்கு இருக்கிறது. அந்த இரட்டை வேடம் தான் இது. ரெண்டு பேருக்கும் பேர் வேற வேறையா இருந்தாலும் இருவருமே பொம்மைகள் தான், மத்திய அரசின் பொம்மை. கமலஹாசன் என்கின்ற ஒரு நபர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நடிகராக படம் பார்த்திருக்கோம், கை கட்டிருக்கோம். நீதான் இவனுக்கு ஆண்டவரா, அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா நடிப்பினுடைய உச்சகட்டம் அரசியல் தெரிஞ்சு இந்த பக்கம் வந்துட்டார். அதான் அவர் பண்ண தப்பு. சின்ன பிள்ளையில இருந்து எத்தனை அரசியல் மீட்டிங் பார்த்திருப்பேன், எத்தனை அரசியல்வாதிங்க பேச்ச கேட்டிருப்பேன், அது பூரா மனசுல பதிஞ்சு கிடக்கலடா. எடுத்து விட்டா நம்மள அரசியல்வாதிதான். அவர் நினைச்சதும் தவறு கிடையாது. ஏன்னா கலைஞர் அப்படித்தான் இருந்தார். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா நடிக்கிறது அல்டிமேட் வந்து அரசியல் தான். அரசியல் விட்டு போங்கன்னு நான் சொல்லல, மக்களை அனுப்பிடுவாங்க, அனுப்பிட்டாங்க. அதனால்தான் ஒரு தலைவரை மட்டும் சேர்ல உட்கார்ந்திருக்காரு, தலைவரை சுத்தி இருக்கிற யாருமே அவரை சுத்தி கிடையாது, எல்லாரும் கட்சியை விட்டு போயாரு. அது ஒண்ணும் இல்ல மாப்பிள, தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிருச்சு. தனியாவா சிவா? எவ்வளவு அடிச்சாலும் தாங்க முடியாது, அடிக்க நீயா வரியா? ஒரு தலைவரை மட்டும் சேர்ல உட்கார்ந்திருக்காரு, தலைவரை சுத்தி இருக்கிற யாருமே அவரை சுத்தி கிடையாது, எல்லாரும் கட்சியை விட்டு போயாரு. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு தலைவரை மட்டும் சேர்ல உட்கார்ந்திருக்காரு, தலைவரை சுத்தி இருக்கிற யாருமே அவரை சுத்தி கிடையாது, எல்லாரும் கட்சியை விட்டு போயாச்சு. இல்லீங்க, நான் இப்ப சொல்ல போற ஒண்ணு மன்னிச்சுக்கணும், கோச்சுக்கப்படாது. இல்ல இல்ல சொல்லுங்க சொல்லு. நீங்க ஒரு எழுச்ச வாயங்க. ஆமாங்க, மாறி மாறி தப்பு செய்யறவனுக்கு இத்தனை வருஷமா நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க. தைரியமாக நிச்சயமாக மையத்திற்கு, நேர்மையாக நிற்கும் மையத்துக்கு. நீட் தேர்வு தமிழ்நாட்டில் கொண்டு வரும்போது யாரோட ஆட்சி இருந்தது, அதுலேயே அதுக்கான பதில் இருக்கு. ஸோ மக்களை ஏமாத்துறதுக்காக என்ன போய் பிரச்சாரம் வேணாலும் எல்லா கட்சிகளும் பண்ணுவாங்க. நல்ல கருத்துக்கள் பக்கம் மக்களின் கவனத்தை ஈர்க்க முடியும் என்பதற்கான முன் உதாரணம் திருமதி பத்மப்ரியா அவர்கள். ஒரு தலைவரை மட்டும் சேர்ல உட்கார்ந்திருக்காரு, தலைவரை சுத்தி இருக்கிற யாருமே அவரை சுத்தி கிடையாது, எல்லாரும் கட்சியை விட்டு போயாரு. எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? வகத்துல ஒரு பஞ்ச் ஒண்ணு பண்ணு. அதெல்லாம் வேண்டப்பா. பரவாயில்ல பண்ணு. சொன்னா கேட்க மாட்டேங்கிற. இது பஞ்ச் இல்ல, டிஞ்சு. தொழில் நடக்கிற இடம்ப்பா. சொல்றேன்.